வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பரேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 கொஸ்டின் இருக்குது. இது நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், எச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாருக்குமே நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்காம ஒன்லி ஃபார்முலாஸு எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. அது முழுமையே அடையாது. ஒரு 22-23 அவுட் ஆஃப் 25 கொஸ்டினுக்கு எடுக்கிறது தான் கரெக்டான அப்ரோச். நீங்கள் 125 கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழில் அரவுண்ட் 110 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயாவது நீங்கள் கரெக்டாக எழுதணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரிட்டன் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு போக முடியும். அது தவிர்த்து நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, யூனிட் 8, யூனிட் 9 சயின்ஸில் மேக்ஸிமம் எஃபர்ட் போடாதீங்க. ஏன்னா அதில் வந்து 45-50 எடுக்கிறதே ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால அதில் 45 எடுத்தால் கூட அதில் 110 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 110+45 155 டு 160க்குள்ளே எடுத்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக மெயின்ஸ் மூவ் ஆக முடியும். அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.